இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மினிமம் எட்டாம் வகுப்பு படிச்சவங்களுக்கு ஒரு சூப்பரான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இருபத்தி ஏழு அலுவலக உதவியாளருக்குண்டான ஒரு நோட்டிபிகேஷன் தான் வந்து இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க தமிழ்நாட்டுல இருக்கிற யாருமே அந்த போஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஆன் பெண் இருபாலருமே அப்ளை பண்ற மாதிரி தான் வந்து கொடுத்திருக்காங்க இந்த ஜாப் பொறுத்த பாத்தீங்கன்னா டிஎன் லிடிக்கேஷன் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த டிபார்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா தற்பொழுது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் உண்டான நோட்டிபிகேஷன்ல அப்ளை உண்டான ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்திரண்டுக்குள்ள நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அவங்க சொல்லியிருக்கிற அட்ரஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சென்ட் பண்ணாலே போதும் மேலும் இதில் வந்து மினிமம் பதினெட்டு வயசு உங்களுக்கு பூர்த்தி ஆய்ந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயசு வரைய இருக்கிறவங்க இந்த போஸ்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு சாலரி அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு கிட்டக்க கிட்ட சேலரி கிடைக்கிறதுனால வாய்ப்புகள் இருக்கு இதுக்கு வந்து டைரக்டா வந்து இன்டர்வியூ கண்டெக்ட் பண்ணுவாங்க அல்லது வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க நீ எத்தனை பேர் அப்ளை பண்றாங்க அப்படின்னு பொறுத்து அதை வந்து சூஸ் உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஆனா பொதுவா வந்து இன்டர்வியூ கண்டக்ட் உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கிறதா சொல்லிருக்காங்க இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது நீங்க ஃப்ரீயாகவே வந்து போஸ்ட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா பிரீபா கொடுத்துருக்காங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க சொல்லியிருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷன் மற்றும் எல்லா எலிஜிபிலிட்டி நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கறத பார்த்து வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் ஃபார்மேட்டில் சைடில் வந்து ஒரு ஃபோட்டோ ஒட்டுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா அட்டஸ்டட் வந்து கெஜெட்டட் ஆஃபீஸ்ட்டை வந்து சைன் வாங்கவும் சொல்லியிருக்காங்க இது ஜஸ்ட் ஃபார்மேட் தான் இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் வந்து ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க எஸ் எஸ்சி எஸ்டிக்கு ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்பிசி பிசி ஓசி இந்த மாதிரி இருக்கிற கேட்டகரிக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க அதை டீட்டெயிலாக வந்து பார்த்து நெக்ஸ்ட்டு போய் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு படிச்சவங்க அதுவும் எக்ஸாம்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க அவங்களும் பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற ஃபார்மேட்டை வந்து ரெடி பண்ணிக்கோங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா பத்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதே ஃபார்மேட்லேயே வந்து எல்லாருமே வந்து ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்கள் பேர் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து கேப்டேட்டரில் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நேம் ஆஃப் தி ஃபாதர் அல்லது வந்து ஹஸ்பண்ட் வந்து ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க டேட் ஆஃப் பர்த் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரிலீஜியஸ் இந்த மாதிரி வந்து இருக்கிற பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னேச்சர் போகிறதுக்குன்னா ஒரு இடம் வந்து கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல வந்து நீங்கள் சிக்னேச்சரும் நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சர்ட்டிஃபிகேட் வந்து எந்தெந்த சர்டிஃபிகேட்டில் இதில் இணைச்சிருக்கீங்க அப்படிங்கிற நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்குன்னா ஒரு பிளேஸும் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இணைச்சிருக்கீங்களோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல குறிப்பிடலாம் இல்லை நம்பர் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் எத்தனை இணைச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் இந்த இடத்துல வந்து குறிப்பிடலாம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்குன்னா லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நீங்கள் செல்ஃப் அட்ரஸ்ட் எணுமுழு வந்து நீங்கள் அனுப்புற மாதிரி ஐம்பது ரூபா போஸ்டல் ஸ்டாம்ப் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒட்டி அனுப்பவும் அதில் வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த இதில் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் கொடுத்துருக்காங்க அந்த அட்ரஸ் தான் உங்களுடைய அப்ளிகேஷன் ரொம்ப ஒரு லெவன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அனுப்பணும் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தி அட்வகேட் ஜென்ரல் ஆஃப் தமிழ்நாடு ஹைகோர்ட் சென்னை ஆறு லட்சத்தி நூற்றி நாலு இந்த அட்ரஸ்க்கு தான் அனுப்ப சொல்லியிருக்காங்க அனுப்புறவங்க உடனே போய் அனுப்பிடுங்க ரிட்டன் எக்ஸாம் அண்டு இன்ட்ரிவியூ வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா அந்த நோட்டிஃபிகேஷனில் லாஸ்ட் பேஜில் லாஸ்ட்டு பேராகிராஃபில் வந்து கொடுத்துருக்காங்க அதை எல்லாமே பார்த்திங்கன்னா செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் இந்த மாதிரி இருக்கிற ஃபார்மெட்ல வந்து ரெடி பண்ணிக்கோங்க இவ்வளோ தான் வீடியோ இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு கிளிக் பண்ணி இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோ இருக்கோம் பாய்